வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவும் தற்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பிடிஎன்ஏ சங்க சின்ன கட்சியினுடைய ஜாழ் மாவட்ட இணை அமைப்பாளர்கள் 15 பேருக்கு பிரதம அமைப்பாளரும் இருக்கின்ற என் கெல்வின் விந்தன் கனகரட்னம். கடந்த மாதம் 2ஆம் தேதி திருவோணமலையிலே இருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமைச் செயலகத்திலே தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவினுடைய தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த தலைமைக்குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள். அந்த கூட்டத்துக்கு வடகிழக்கிலே 8 மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுமாக அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 35 பேர் அந்த கூட்டத்துக்கு சமூகம் தந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே அதாவது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களை நியமிப்பது பரிசீலிப்பது கட்சிக்குள்ளும் இருந்து வெளியிலும் இருந்து பரிசீலிப்பது போன்ற விடயங்கள் ஒரே ஒரு நிகழ்ச்சி நிரலாக எடுக்கப்பட்டு ஆராயப்பட்ட பொழுது அந்த கூட்டத்திலே நான் பகிரங்கமாக தெரிவித்த ஒரு விடயம், தமிழ் தேசியத்துக்கு எதிரான விரோதமான பின்கதவு அரசியல் செய்கின்ற கொழும்பிலே பல குற்றவியல் வழக்குகளையும் மோசடிகளையும் மற்றும் கொள்ளை கொலை போன்ற பல சம்பவங்களை பின்னணியாக கொண்ட ஒருவர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே எங்கள் கட்சி சார்பிலே போட்டியிட்டார். கடந்த தேர்தலிலும் அவர் படுதோல்வியை தழுவியிருந்தார். மீண்டும் அவரை இந்த கட்சி நிறுத்தியிருக்கின்றது. அதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கின்றேன், அதை எதிர்க்கின்றேன். அவர் ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதி கிடையாது, இனப்பற்றாளன் கிடையாது, மொழிப்பற்றாளன் கிடையாது. கட்சியிலேயும் சரி அல்ல, இந்த மண்ணிலேயும் இருந்து அவர் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்தவர் கிடையாது. கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே வாக்கையும் வைத்துக் கொண்டு அங்கே சொந்தமாக வீட்டையும் வைத்துக் கொண்டு தரகர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி, அவரை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள். அப்பொழுது 7 கட்சி இருந்தது, அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் 7, சிவில் அமைப்பினுடைய பிரதிநிதிகள் 7, மொத்தமாக 14 அணிகள் கொண்ட பொது கட்டமைப்பு இருந்ததென்றும் அந்த பொது கட்டமைப்புகளே இருந்த கட்சிகளிலே இப்பொழுது 2, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம் போன்ற கட்சிகள் வெளியேறிவிட்டன. ஆனபடியால் ரெரோ அமைப்புக்கு யாழ்ப்பாணத்திலே 2 ஆசனங்களை கேட்கலாம். அதிலே ஒன்றை விந்தன் கனகரத்னத்துக்கு பெற்றுக் கொடுப்போம் என்ற ஆணித்தரமான ஒரு உறுதியான தெளிவான நிலைப்பாட்டை கட்சியினுடைய தலைமைக்குழு எடுத்திருந்தது. அப்பொழுது அந்த தலைமைக்குழுவிலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்த 35 பேரும் பேரொலியாக கரகோஷம் செய்து வரவேற்றது மட்டுமல்ல, எனக்கு பூரண ஆதரவும் ஒத்துழைப்பும் தந்திருந்த நிலையிலே, ஆனால் இங்கே பார்த்தால் என்னுடைய பெயர் நீக்கப்பட்டு இன்னொருவருடைய பெயர் புகுத்தப்பட்டு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் கட்சி சார்பாக. இது தொடர்பாக கட்சியினுடைய உபதலைவர் கென்றி மகேந்திரன், கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் கிழக்கு மாகாண சபையினுடைய உபதவிசாளர் இந்திரகுமார் பிரசன்னா போன்றவர்களிடம் நான் வினவிய போது, அது எப்படி இந்த பெயர் மாற்றப்பட்டது, யாருடைய தீர்மானத்திலே இருந்து இந்த வேட்பு மனு பெயர் உள்ளடக்கப்பட்டது, அது மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தில் பெண் வேட்பாளர் கட்டாயம் தேவை என்றும் இல்லை, ஏனென்றால் திருவோணமலையிலே பெண் வேட்பாளர் இல்லை, அம்பாறையிலே இல்லை, எல்லாருமே ஆண்களாக இருக்கின்றார்கள், கட்டாயம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆள் இருக்க வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இதன் பின்னணியிலே சூழ்ச்சியிலே இருக்கக்கூடியவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும்
இந்த குருசாமி சுரேந்திரன் அவர்களும் திட்டமிட்டு உங்களுக்கு தெரியும் கடந்த மாகாண சபையிலே அந்த ஒருவருட அமைச்சு பொறுப்பை பிந்தனுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கட்சி ஏகமனதாக தீர்மானித்தது. இந்த பொழுதும் தன்னுடைய மைத்துனனான ஒரு மோசடிகாரன் அதாவது விடத்த தீவிலே இருந்து ஜாழ்ப்பாண இங்கே ஒரு சுகாதார அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட தன்னுடைய மைத்துனனுக்கு அவர் அதை பெற்றுக் கொடுத்ததும் இல்லாமல் அந்த மைத்துனன் என்ன செய்தார், சுகாதார அமைச்சராக இருந்தோண்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே ஒரு சைக்கிள் கடையிலே ஒரு 50-60 பயனாளிகளுக்கு சைக்கிள்களை கொள்வனவு செய்து போட்டு அந்த சைக்கிளை அந்த பயனாளிகளிடம் இருந்து திரும்பி வேண்டி விற்று காசு எடுத்தார். அது மட்டுமல்ல மூக்கு கண்ணாடியை கொள்வனவு செய்து கண் பார்வையற்றோருக்கு வழங்குவதாக தெரிவித்து அந்த மாகாணசபை நிதி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து மூக்கு கண்ணாடிகளுக்கு அதாவது 100 ரூபாய் பெறுமதியான 200 ரூபாய் பெறுமதியான கண்ணாடிகளுக்கு 3000-4000 கணக்கு காட்டி அப்படி காசு செய்து மோசடிய செய்துவிட்டு அவருடைய மைத்துனர் கட்சியை விட்டு ஓடி போற வரலாறு ஒன்றிருக்கின்றது. அது மட்டுமில்ல, இதே குருசாமி அவர்களும் இதே செல்வம் அடைக்கலநாதன் தலைவர் அவர்களும் கட்சிக்கு தெரியாம வன்னி மக்களுக்கு தெரியாம வன்னியிலே இருக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் மக்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் கருத்துகள் அவருடைய அபிலாசைகளை கேட்டறிந்து தெரிந்து கொள்ளாமல் அதாவது வன்னி மண்ணிலே 75,000 ஏக்கர் நிலப்பரப்பை நைனா மடுவிலே அரசோடு சேர்ந்து கமகளிரகம் செய்து அங்கே ஒரு சீனி தொழிற்சாலையை நிறுவுவதற்காகவும் சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் குருசாமி அவர்கள் தன்னுடைய பெயரிலே 10 ஏக்கர் காணியையும் கையகப்படுத்தியது மட்டுமல்ல அது ஒரு மோசடியான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு எமது கட்சியினுடைய பெயர் தொடர்ந்து மாதக்கணக்கிலே சகல ஊடகங்களிலுமே விமர்சனத்துக்குள்ளாகி எங்களுக்கு பெரும் அவப்பேரையும் எங்களுக்கு பெரும் சங்கடத்தையும் தந்திருந்த வரலாறு அனைத்து தமிழ் தேசிய தரப்பினர்களுக்கும் ஊடகவியலாளர்களும் மக்களுக்கும் அனைவருக்குமே தெரியும். அப்படியாக ஒரு நைனா மடுவில் ஒரு மோசடி திட்டத்தை கொண்டு வந்து அதிலே மாபெரும் ஊழல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த சந்தர்ப்பம் எல்லாம் கட்சிகளே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழில் விடுதலை இயக்கம் மூன்றாக பிரிந்திருக்கின்றது. அதற்கு காரணம் செல்வம் அடைக்கினுடைய தலைமைகளை அவர்கள் விரும்பவில்லை. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்ரீ தமிழீழ விடுதலை இயக்கம் என்று அவர் எங்களுடைய ஒரு கட்சி உறுப்பினர் பானா உதயராசா இப்பொழுது ஜனநாயக தேசிய கூட்டணி என்ற பெயரிலே தபால்பட்டி சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அதற்கு முதல் அவர் அங்கே பவுனியாவிலே சில பிரதேச சபைகளை கைப்பற்றி இருந்தார்கள், நகரசபையிலே உறுப்பினர்களை கொண்டிருந்தார்கள், பிரதேச சபைகளிலே பல உறுப்பினர்களை வென்றிருந்தார்கள், தவிசாளர்கள் வந்திருந்தார்கள். அப்படியாக அந்த கட்சிகளே எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதனுடைய மனைவியினுடைய தம்பியார் அஜித் கள்ளியங்காட்டை சேர்ந்த அஜித் உட்பட காலம் சென்று விட்டார். அண்மையிலே அவர் உட்பட அவருடைய ஊரை சேர்ந்த எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் 24 பேர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஞானி பிச்சு அதாவது விடத்தல் தீவை சேர்ந்தவர்கள், அதே போல திருகோணமலையிலே இருக்கக்கூடிய சேனாதி ஸ்ரீ சபாரத்னம் அவருடைய வலக்கை என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ சபாரத்னத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த சேனாதி உட்பட இன்னும் எத்தனையோ தளபதிகள் இன்றைக்கு கழுதா சங்கர் உட்பட பாரா உதயராசா உட்பட தம்பி கார்த்தி உட்பட இன்றைக்கு மொட்டை மாமா உட்பட எத்தனையோ நூற்றுக்கணக்கான போராளிகள் இவருடைய தலைமையை ஏற்காமல் அவர்கள் விரக்தி விட்டு வேதனை விட்டு இன்றைக்கு கட்சியை விட்டு பிரிந்து சென்று அங்கே இன்றைக்கு வன்னியிலே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு மகத்தான வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு கட்சி பிளவுபட்டு இன்றைக்கு எங்களுடைய பெயர் வன்னியிலே நாரடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் தமிழ் தேசிய கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கத்துக்கு இருக்கின்ற அர்ப்பணிப்பு சேவை தியாகம் செல்வம் அடைக்கலநாதனுக்கு ஒரு கால் தூசுக்கு கூட இருக்காது. அந்த அளவுக்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை அவங்க வெறுத்து இவர் தலைவராக இருக்கக்கூடாது, கட்சியிலே தலைவராக இருக்கக்கூடாது, இவர் ஒரு மோசடிகாரன், பல்வேறு ஊழலைகளை செய்தார், நேர்மையான அரசியல் செய்யவில்லை, இவர் பின்கதவு அரசியல் டீல்
உண்மையிலே நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் இருக்கின்றார்கள், இனமானத்தை தன் மானத்தை சுய மரியாதையை காக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே சந்து சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும், அதிலே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. உண்மையிலே மாமனிதர் வரராஜ் அவர்களுடைய மனைவி கூட நல்ல நல்ல ஒரு வேட்பாளர். இப்படியாக எல்லாம் எங்களுடைய அணிகள் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் வாக்களியுங்கள். இவருடைய விருப்பு வாக்கத்துக்கு விருப்பிலக்கத்துக்கு வாக்களித்து இவர் ஒரு தவறான ஒரு மோசடியான ஒரு இதனை தெரிவு செய்தால் நிச்சயமாக எங்களுடைய மண் மிக்கப்படும், எங்களுடைய மானம் அடவி வைக்கப்படும், எங்களுடைய சுயமரியாதை அனைத்தையும் வித்து காட்டி கொடுத்து வித்து விட்டு போயிடுவார்கள் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கின்றேன்.